How to increase Jio 4G internet speed. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல்ல உள்ள ஜியோ இன்டர்நெட் சிம்முக்கு வந்து எப்படி இன்டர்நெட் ஸ்பீட் பண்ணிக்கிறது என்பதை தான் பார்க்க போறோம். இதை பத்தின ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருந்தேன் லாஸ்ட் டைம், 2 மில்லியன் வியூஸ் ஆயிருந்துச்சு, நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. இதே மாதிரியான ஒரு புது செட்டிங், அதாவது இது லாஸ்ட் இயர் போட்டிருந்தது, 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது, இப்போ வந்து புது செட்டிங் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். இதை மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஜியோனுடைய இன்டர்நெட் ஸ்பீடை வந்து நீங்கள் அதிகரித்து கொள்ள முடியும். அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒன்று நம்மளுடைய சேனலுக்கு கீழே வந்து லைக் பட்டன் தெரிவித்து பார்த்தீங்களா, அது மேலே கிளிக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்படி கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியும், அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மேலே கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் மேலே கிளிக் பண்ணிட்டு ஆல்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. இதுமாரி ஆல்னு சொல்லிட்டு கொடுத்ததுக்கப்புறம் கீழே கமெண்டில் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த கமெண்ட் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஜியோ 4G அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கங்க. இது மாதிரி ஜியோ 4G சொல்லிட்டு டைப் பண்ணதுக்கப்புறம் இங்கே என்டர் கொடுத்துங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு அந்த ரெண்டு முக்கியமான செட்டிங்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ நான் முதல்ல என்ன பண்ண போகிறோம், அதுக்கு உங்களுடைய செட்டிங்ஸ் எங்கேன்னு சொல்லிட்டு பார்த்து செட்டிங்ஸுக்கு போயிங்க. செட்டிங்ஸில் போயிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சர்ச் பார் இருக்குது பார்த்தீங்களா, சர்ச் பாரில் போயிட்டு இங்கே ப்ரைவேட் டிஎன்எஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது, இதுதான் நம்ம செட் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிஎன்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே சர்ச் கொடுங்க. இப்போ நீங்கள் டிஎன்எஸ்ன்னு சொல்லிட்டு சர்ச் கொடுத்தோடனே இது மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும், இந்த ஆப்ஷன் மேலே நம்ம கிளிக் பண்ணுறோம். எல்லா ஃபோன்லேயும் இந்த ஆப்ஷன் இருக்குது, அப்படி உங்களுக்கு கிடைக்கலன்னா வச்சுக்கலாம், கூகுளுக்கு போயிட்டு கூகுளில் ஹவு டு எனேபிள் டிஎன்எஸ் இன் மை ஃபோன் சொல்லிட்டு கொடுத்து உங்கள் ஃபோன் மாடல் நம்பரை கொடுத்தீங்கன்னா உங்களால் வந்து இந்த டிஎன்எஸ் செட்டிங்ஸுக்கு வந்துக்க முடியும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த டிஎன்எஸ் செட்டிங்ஸ் வந்ததுக்கப்புறம் இந்த பிரைவேட் டிஎன்எஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இது மேலே கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்து ஆஃபில் இருக்கும், அதை வந்து நீங்கள் இது மாதிரி ஆட்டோமேட்டிக்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. இது மாதிரி ஆட்டோமேட்டிக்னு சொல்லிட்டு கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து சேவ் கொடுத்துங்க. இது மாதிரி சேவ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய முதல் செட்டிங்ஸ் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம ரெண்டாவது செட்டிங் பார்க்க போகிறோம், அது வந்து அதான் ஏபிஎன் செட்டிங்கு. இந்த ஏபிஎன் செட்டிங்ஸை நீங்கள் மாற்றத்தின் மூலமாகவே உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடை வந்து அதிகரிக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே செட்டிங்ஸுக்கு போயிங்க, செட்டிங்ஸில் போயிட்டு கனெக்ஷனுக்கு போயிங்க. கனெக்ஷனில் போயிட்டு இங்கே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா மொபைல் நெட்ஒர்க்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இது மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அக்சஸ் பாயிண்ட் நேம்னு இருக்கும், அக்சஸ் பாயிண்ட் நேம் மேலே கிளிக் பண்ணுங்க. உங்கள் எல்லா ஃபோன்லேயும் வந்து வித்தியாச வித்தியாசமான சில முறையில் இந்த செட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஆனால் கண்டிப்பாக இந்த அக்சஸ் பாயிண்ட் நேம் எங்கேன்னு சொல்லிட்டு தேடி வந்துக்குங்க. வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து ஆடுன்னு சொல்லிட்டு கொடுங்க. இது மாதிரி ஆடுன்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே நேம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நேம் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நான் இங்கே டைப் பண்ணுற மாதிரி டைப் பண்ணிங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறீங்க, ஃபுல் கேப்சல் லெட்டர் வந்து இது மாதிரி இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ கேப்சல் லெட்டரில் வந்து ஆன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம JIO JIO XL இங்கே பார்த்தீங்கன்னா JIO XL 4G அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம ஓகே கொடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஏபிஎன் டைப் நேம்க்கு பார்த்தீங்களா, அந்த ஏபிஎன் நேம் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாமே வந்து ஸ்மால் லெட்டரில் ஜியோ நெட் ஜியோ நெட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து எங்கேயுமே ஸ்பேஸ் இருக்கக்கூடாது, XL 4G 2X அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஜியோ நெட் XL 4G 2Xன்னு சொல்லிட்டு இது மாதிரி டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்ததுக்காக அதுக்கப்புறம் அப்படி கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே வந்து சர்வர் நேம் வந்து www.jio.com அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே ஓகே கொடுத்துங்க. இது மாதிரி சர்வர் நேம் ஜியோ .com சொல்லிட்டு கொடுத்ததுக்கப்புறம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே ஏபிஎன் டைப் இருக்கும், ஏபிஎன் டைப் வந்து டிஃபால்ட்னு சொல்லிட்டு இருக்கும், அப்படி அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு இங்கே ஏபிஎன் ப்ரோட்டோக்கால்ங்கிறது பார்த்தீங்களா, இது மேலே கிளிக் பண்ணிட்டு இங்கே IP version 4 IP version 6 வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் ரோமிங் ப்ரோட்டோக்காலும் அதே மாதிரி IP version 4 IP version 6 வந்து செலக்ட் பண்ணிங்க. இம்மே செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இங்கே பேரியர் இருக்கும், இந்த பேரியரில் வந்து அன்ஸ்பெசிஃபைட் LTE இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்து பாருங்க. ஓகே கொடுத்துட்டு ஒரு முறை சேவ் பண்ணிவிட்டு இந்த ஜியோ எக்ஸல் 4G சொல்லிட்டு பார்த்தீங்களா, இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு திருப்பி பேரியரில் போயிட்டு பாருங்கள், அன்ஸ்பெசிஃபைட் மட்டும் இருந்துச்சுன்னா அதை வந்து எடுத்துகிட்டு எல்டிஇ மேலே கொடுத்துக்கணும், இங்கே வந்து ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. எல்டிஇ மேலே செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து சேவ்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. சேவ்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இப்போ ஒரு முறை ஓப்பன் பண்ணி பாருங்கள் உங்கள் செட்டிங்ஸ் எல்லாம் கரெக்டாகுதான்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மூணு செட்டிங்ஸ் தான் மாற்றிக்கிறோம், ஒன்று வந்து நேமு, அதுக்கப்புறம் ஏபிஎன், அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அக்சஸ் பாயிண்ட் நேம்க்கு பார்த்தீங்களா ஏபிஎன் ப்ரோட்டோக்கால் IP version 4, அதுக்கப்புறம் ஏபிஎன் ப்ரோட்டோக்கால் IP version 4 and 6 இது ரெண்டுத்தையும் பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேரியர் வந்து எல்டிஇன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம பேக் வந்துட்டு உங்களுடைய ஃபோனை வந்து ஒரு முறை ஃப்ளைட் மோடில் போட்டுருங்க. இது மாதிரி ஃப்ளைட் மோடில் போட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ஃபோனை வந்து ஒரு முறை ரீஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இந்தமாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அங்கே ரீஸ்டார்ட்னு சொல்லிட்டு ஒன்று கேட்கும், இந்த ரீஸ்டார்ட் மேலே கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபோனை ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணதுக்கப்புறம் திருப்பி உங்களுடைய ஃப்ளைட் மோடை வந்து எனேபிள் பண்ணிக்கங்க. இதுமாதிரி எனேபிள் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோனுடைய இன்டர்நெட் ஸ்பீடை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதிகரிச்சிருக்கும். இது எல்லா ஏரியாவிலும் ஒர்க் ஆகுதுன்னு தெரியல, நான் இருக்கிற ஏரியாவில் நல்லா ஒர்க் ஆகுது, உங்கள் ஏரியாவில் ஒர்க் ஆச்சுன்னா எனக்கு கீழே கமெண்டில் ஒர்க்கிங்னு சொல்லிட்டு டைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம், தங்களை பொண்ணா நேரத்திற்கு நன்றி.